பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. எப்பவுமே ஒன்று தெரியுங்களா, செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத விட செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதை தவிர்த்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுத்துரும் சரிங்களா. அப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த நாள் நம்ம செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாள் ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது புதன்கிழமை செய்யக்கூடாது. எல்லோரும் சொல்கிறாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அதனால் புதன்கிழமை வர முகூர்த்தம் சூப்பராக இருக்கும் செய்யலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ரிஷப ராசிக்கு புதனுடைய அந்த கிழமை இவங்களுக்கு ஆகாது, இந்த ரெண்டு கிழமையும் அவங்க செய்யக்கூடாது சரிங்களா. அடுத்தது லக்னம், இவங்க என்ன லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா இது நாலு, அடுத்தது லக்னம், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், திருமணம் பண்ணியிருப்போம், திருமணம் பண்ண போகிறோம் சரிங்களா குழந்தைங்களுக்கு. அப்படிங்கிறப்ப இது நமக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது லக்னம், லக்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப லக்னம் இவங்களுக்கு செய்யக்கூடாது, ஏன்னா அது ஜென்ம லக்னம். இது நம்ம ரிஷபராசிக்கு தானே பேசுகிறோம், அப்போ ரிஷபத்துக்கு வந்து ஒன்றாம் இடம், அப்போ இந்த ரிஷப லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது துலா லக்னம், ஏன்னா ஆறு எட்டாக வந்துடும், அதனால் துலா லக்னம் ஒத்து வராது. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே நல்லா நமக்கு வந்து விளக்கமாக நம்ம சொல்லிடுறதா நம்மளுடைய ஒரு இந்த ஜோதி ரகசியங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலை இல்லை, எதை சொன்னாலும் தெளிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறதான். ஏன் என்ன காரணம், அதுக்கான ரீசன் நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக. அடுத்தது தனுசு லக்னம், தனுசு லக்னம் நமக்கு தெரியும், என்ன தெரியும், தனுசு லக்னம் ரிஷபத்துக்கு எட்டாவது லக்னம், அப்போ இந்த தனுசு லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் இந்த ரிஷப லக்னக்கார ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த விருச்சிக லக்னம் வைக்கக்கூடாது, ஏன்னா
இது சமசப்தம் தான், முதல்ல சமசப்தம் தான் பிரச்சனையை கொடுக்கும். 1-7 நம்ம நினச்சிப்போம் 1-7 சூப்பராக இருக்கும், சமசப்தமாக சேர்த்தலான்னு. ஆனால் இந்த 1-7 தான் என்னவை கொடுக்கும், ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா இங்கிருந்து அது அங்கே பார்க்கும், அங்கேருந்து இது இங்கே பார்க்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனி டைம் அந்த பார்த்துக்கிட்டே இருந்து பிரச்சனை வர்றது எல்லாமே இந்த 1-7 லக்னம் தான். இவங்க அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ பிரச்சனை வருமா வராதா, கண்டிப்பாக வரும். அப்போ அந்த பிரச்சனைகளை ஒன்று உருவாக்குறது 7 மடம் தான். இப்போ 7 மடம் நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்க்கை துணை. 7 மடந்த எதிரி. 7 மடம் தான் நண்பர்கள், பார்ட்னர்கள். அதே நண்பர்கள் எப்போ எதிரி ஆவாங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த கர்மா அவங்களுக்கான வழி வரும்போது அதே நண்பர்கள் தான் நமக்கு எதிரிகளாக வருவாங்க, சரிங்களா? அப்போ நம்ம முன் ஜென்மத்தில் யார் நமக்கு எதிரியோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை துணையாக வந்திருப்பாங்க. அவங்கள தான் நம்ம கஷ்டப்படுத்த முடியும். வேறு யாரும் கஷ்டப்படுத்தினா போ அப்படின்ட்டு வந்துடலாம். ஆனால் வாழ்க்கை துணை கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் அனுசரித்து தான் வாழணும், அதை ஏற்றுக்கிட்டு தான் வாழணும். அப்போ அதை அனுபவித்து தீர்க்கக்கூடிய கர்மா இல்லாமல் 7ஆம் பாவம் தாங்க. அதனால தான் சமசப்தம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 7ஆம் பாவத்தை வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ விருச்சிக லக்னம் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி மேஷ லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா 8, 12, 6, 8, 12 லக்னங்களில் அந்த ராசி அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததான் நட்சத்திரம், என்னென்ன நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கு சூட்டாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இப்போ பொதுவாக வந்து நிறையா வந்து நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் இந்தந்த நட்சத்திரம் ஆகாது. கேட்டை நட்சத்திரம் இவங்களை திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பூர நட்சத்திரம் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துலேயும் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது உத்திர நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரமே இவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது, பண்ணக்கூடாது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அடுத்தது கேட்டு, பூரம், சித்திரை, சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரம், இந்த பூரம் பூராடம் ஆகாது, பரணி ஆகுமா, ஆகும். ஆனால் பரணி வந்து மேஷமாக போயிடும். அப்போ அதுவும் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியாது, சரிங்களா? அப்போ இந்த கிருத்திகை, கேட்டை, பூரம், சித்திரை, மூலம், உத்திரம், உத்திராடம், பூராடம் நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்திருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்குவாங்க. சின்ன விஷயமா இருக்கும், ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பே இருக்காதும்பாங்க, ஆனால் பயங்கர பிரச்சனை வரும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது யாருன்னா, இந்த மாதிரி அந்த நாள்லையோ இது ஏதோ ஒன்று இருந்தாலும் அது பாதிக்கும். இந்த நட்சத்திரமோ அல்லது இந்த லக்னமோ அல்லது இந்த நாளும், இந்த 3 ஏதோ 1 நமக்கு திருமணம் நடந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா திருமண நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான், இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான், இந்த ரெண்டையும் சேர்த்தக்கூடிய நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இன்னொரு என்ன உருவாக்குது, ஒரு ஜென்ரேஷன், அதாவது ஒரு தலைமுறையை உருவாக்குவது. அப்போ அந்த தலைமுறையை உருவாக்குறதுக்கான அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் சண்டை போட்டே இருந்தாலும் ஒரு சில இருங்க பார்த்திங்க அப்படின்னா பிரிஞ்சிருவாங்க. அதாவது லவ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பார்த்து பொருத்தமும் இருக்கும், எல்லாம் பார்த்து பண்ணி, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3-6 மாதத்தில் டைவர்ஸ், இல்லை 5-10 வருஷம் ஆனாலுமே அந்த பிரிவினைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும், சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது, சரிங்களா? பணம் இருக்கும், பேர் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், ஆனால் நிம்மதி அவங்களால் அதை எதையுமே அனுபவிக்க முடியாது. இது எல்லாம் இருந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை, அது மாதிரி தான் இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கணவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில், தொழிலில் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, அவங்க ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும். சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாட்டுக்கு நிம்மதியாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தேம்மா, ஆனால் கல்யாணம் ஆச்சு, என்ன அதே தொழில் தான் செய்கிறேன், ஆனால் அந்த தொழிலில் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டப்படுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது,
அது ஒரு மாதிரி நிர்பந்தத்தில் நான் அந்த தொழிலை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதுதான் காரணமாக இருக்கும். சரிங்களா, இதுவும் ஒரு காரணம், நிறைய இருக்குது காரணம். அதில் என்ன ஜாதகங்கிறது என்னங்க, ஒரு பொக்கிஷம். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் இந்தந்த மாதிரி அந்த கிரக ரீதியாக அந்த திசா புத்தி நடக்கும்போது அந்த கரெக்டாக நமக்கு என்ன பண்ணிடும், கொண்டு போய் அந்த நேரத்தில் நமக்கு திருமணத்தை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு அதர் கம்யூனிட்டியில் இவங்க திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும். இவங்க உறவுக்குள்ளேயோ அல்லது ரொம்ப நெருங்கின மாதிரியான ஒரு சொந்தத்துலேயோ அவங்க திருமணம் பண்ணியிருந்தா இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 6 மாதமாவது அவங்க பிரிஞ்சிருந்து தான் சேருவாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்கள் மூலமாக நமக்கு இவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த குழந்தைங்களால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்கவலை. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்காரரால் எப்போவுமே மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம என்ன பார்ப்போம், பெண்களுக்கு மட்டுமே லக்னம் ராசி நட்சத்திரம் சந்திரனை பார்ப்போம். சரிங்களா, ஆண்களுக்கு பார்க்க மாட்டோம். ஆனாலும் ஆண்களும் ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ராசியில் இந்த லக்னத்தில் அந்த கல்யாணம் நடந்திருந்தால் அவங்களுக்கு இதே பிரச்சனைகளை தான் கொடுக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்காரருக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். இல்லை வெளிநாட்டில் வேலை அப்படின்னு கணவன் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியாக இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இருக்குது, நாங்கள் பண்ணிட்டோம் கல்யாணம், நாங்கள் இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா எப்படி நம்ம வந்து வீடு சரியில்லைனோ அதை சுத்தப்படுத்தி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோமோ ஒரு கணபதி கும்பம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான சாதகமான ஒரு நாளில் மறுமாங்கல்யமோ அல்லது ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தீர்வு முருகன் கோவிலில் அதாவது பச்சரிசி மாவு நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 நெய்தீபம் அதாவது பச்சரிசி மாவில் செஞ்ச நெய் தீபம் ஏற்றிக்கணும். ஏன்னா சந்திரன் தான் நமக்கு மெயின் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பச்சரிசி மாவில் செஞ்ச விளக்கு 6 விளக்கு எடுத்து முருகன் கோவிலில் போயிட்டு அதாவது பார்த்திங்க அப்படின்னா தாமரத்தண்டு திரியும் சிகப்பு திரியும் ரெண்டையும் சேர்த்து நெய் விட்டு நீங்கள் அந்த விளக்கை ஏற்றணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு சாதம் அதாவது பருப்பு சாதம் மாதிரி அந்த மாதிரி பருப்பு சாம்பார் சாதம் பருப்பு சாதம்னு சொல்கிறது சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதம் ஏதாவது கிளறி நீங்கள் வந்து கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு முருகனுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு அந்த நெய்வேத்தியத்தை ஒரு 7 பேர்த்துக்கு சாப்பாடும் தண்ணியும் நீங்கள் தானம் கொடுத்துருவோம். இது வந்து பொதுவாக நம்ம செய்யக்கூடியது. இது எத்தனை முறை செய்யணும்னா 3 முறை செய்ய வேண்டும். 3 முறையும் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒன்றாக தான் போய் செய்யணும். நான் இந்த மாதம் செஞ்சுட்டேன் என்னால் அடுத்த மாதம் செய்ய முடியலன்னா அடுத்த மாதம் செய்யணும். முதல்ல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் எதுங்க, செவ்வாய்க்கிழமை தான். அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் போய் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இதில் எப்படி இருக்கணும்னா முருகன் தனியாக இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாது, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகணும். நீங்கள் பாட்டுக்கு தனியாக இருக்கிறவருக்கு போய் விளக்கு ஏற்றினீங்கன்னா நம்மளும் தனியாக தான் போகணும். அப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் நீங்கள் அதை ஏற்றணும். 3 முறை செஞ்சுட்டு 3வது முறை முருகனுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணி பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை, உடம்பு சரியில்லை, தொழில பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். சரிங்களா, இப்போ ரிஷபராசிக்கு போகக்கூடிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். எங்கே இருக்க, மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அங்கே போய் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போகணும்.
ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், அந்த மூணு நட்சத்திரம் உங்களுக்கு எப்போ அந்த நட்சத்திரம் வருதோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போய் கண்டிப்பாக தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பருப்பு சாதம்னு சொல்லக்கூடிய சாம்பார் சாதம் வாங்கி ஒரு ஏழு பேர்த்துக்கு தானம் கொடுத்துருவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏழாம் பாவம் மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும், சரிங்களா? ஆனால் எதை செஞ்சாலும் என்ன பண்ணுங்கள், நம்பிக்கையோடு செய்யணும், ஓகேவா? அடுத்தது மிதுன ராசிக்கு நம்ம பார்ப்போம், ஓகேவா?